விஜய் வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, விஜயுடைய விஜய சேதுபதி இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சூர்யா பொண்டாட்டி வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாங்க, வைரமுத்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, சுரேந்திர வந்து இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, நெல்லைக்கண்ணன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு, திருமாவளவன் இந்து மதத்தை புண்படுத்திட்டாரு. இதுதானே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா. வேற என்ன போராட்டம் நடத்திருக்காங்க? வறுமையை ஒழிக்கிறதுக்கு போராட்டம் நடத்திருக்காங்களா? விவசாயத்துக்கு போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது மீத்தேனை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்காங்களா? நீட்டுக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? அல்லது சமூக நீதிக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா? ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு வேணுங்கிறதுக்காக போய் மோடியை பிரதமரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்களா? இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுக்கணுங்கிறது பற்றி ஏதாவது மனு கொடுத்துருப்பாங்களா? ஆக்கப்பூர்வமான வேலை என்ன செஞ்சிருக்காங்க? பிள்ளைங்க கையில் புத்தகத்தை கொடுக்குறதால வேலை கொடுக்குறேன்னு சூளம் கொடுக்குறேன்னு மதவெறியை தானே தூண்டுறாங்க. மனுஸ்மிருதியை வந்து இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டமாக ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி போட்டுட்டு மனுஸ்மிருதி இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வரணுங்கிறது தான் மோடி அரசினுடைய அஜெண்டா. என்னை பார்த்து குறைக்கிற நாய் மேலே தான் நான் கல்லெடுத்து அடிக்க முடியும். என்னை கடிக்கிற பாம்பை தான் நான் கையை தடி எடுத்து அடிக்க முடியும். நீங்கள் ஏன் அந்த பாம்பு அடிக்கல இந்த நாயை அடிக்கலன்னு கேள்வி கேட்டேன் நான். அதுதாங்க, நான் என்னை சார்ந்த சமூகம், நான் சார்ந்த சமூகம், நான் வாழக்கூடிய சமூகம் எனக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீ ஏன் இன்னொரு சமூகத்தை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறதுங்கிறது ரொம்ப ஃபூலிஷான குவஸ்டின் இது. நான் கிறிஸ்தவன் இல்லை, நான் முஸ்லீம் இல்லை, நான் வந்து பார்சி இல்லை, நான் சீக்கியன் இல்லை. அந்த மதங்களில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வாழக்கூடிய சமூகத்தில் எனக்கு எதிரான கொடுமைகள் இருக்குது, வன்கொடுமைகள் இருக்குது, இழிவுகள் இருக்குது. என்னை சார்ந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க, இழிவுக்கு உள்ளாகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதில் இருக்குன்னா அந்த சமூகத்தில் பாதிக்கப்படுறவங்க கேட்பாங்க. இஸ்லாம் சமூகத்தில் கொடுமைகள் இருந்தால் இஸ்லாம் சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கேட்பார்கள். அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை, அதுக்கான தேவை எனக்கு இப்போ ஏழை. என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்க வேண்டாம். நான் இஸ்லாமியன் இல்லை, நான் கிறித்தவன் இல்லை. இந்த சமூகத்தில் எனக்கு சமூக அடையாளம் ஒன்று இருக்குது, ஒரு சோசியல் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குது. எனக்கு இந்துன்னு தான் சொல்கிறாங்க, என் சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு தான் இருக்குது. என் வாழ்க்கையில் நான் வாழக்கூடிய வாழிடத்தில் இந்த மாதிரியான கொடுமை இருக்குது. எனக்கு தனி ஹேபிடேஷன் இருக்குது, வாழிடம் இருக்குது. எனக்கு தனி சுடுகாடு இருக்குது, எனக்கு தனி டீ கடை இருக்குது. நான் ஒரு குளத்தில் இறங்க முடியல, ஒரு கோயிலுக்குள்ளே நுழைய முடியல. இந்த மாதிரியான கொடுமைகளை சந்திச்சுட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் எது காரணம்னு பார்த்தா மனுஸ்மிருதி காரணம்னு தெரியுது. அதனால் நான் மனுஸ்மிருதியை வந்து நான் சொல்கிறேன். நான் ஏன் வந்து கிறித்தவத்தை பற்றி பேசணும், நான் ஏன் இஸ்லாத்தை பற்றி பேசணும்? இது வந்து அப்பட்டமான முட்டாள்தனமான திசை திருப்பு முயற்சி.